வெல்கம் டு காயு டைலரிங் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம், நிழல் வேலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிழல் வேலை தியரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தையல் சலசலப்பாக நெசவு செய்யப்பட்ட மெல்லிய துணியில் தைக்கப்படும். இது வந்து மெல்லிசான இதேமாரி துணியில் தான் இது தைக்கிறோம் நம்ம. இது வந்து இந்த துணி என்னென்ன துணினா, ஆர்கண்டி, மஸ்லின், வாயில், நைலான் போன்ற துணியிலலாம் இந்த டிசைன் நம்ம தைக்கணும். இது வந்து கெட்ட பக்கம்தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம், நல்ல பக்கம் நிழல் மாதிரி தெரிகிறதுனால இதுக்கு பேர் நிழல் வேலை. இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நிழல் வேலை தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து மூணு தையல் யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஹெரிங் போன். நம்ம ஏற்கனவே அலங்கார தையலில் நம்ம போட்டது தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஹெரிங் போனு, அடுத்தது ரெண்டாவது இங்கே பாருங்கள் சிறு முடி தையல், இது பேர். இதுவும் நம்ம வந்து அந்த இதில் பார்த்தது தான். அப்புறம் காம்பு தையல், இது மூணையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை தைக்க போகிறோம். இது எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ஊசியில் நூல் கோத்துக்குங்க. நான் மூணு நூலை கோத்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஓரத்தில் முடித்து போடலை, முடித்து போடாமல் தான் போடணும். ஏன்னா இதுதான் நல்ல பக்கம், நல்லா பார்த்துங்க, இதுதான் நல்ல பக்கம். கெட்ட பக்கம்தான் நம்ம டிசைனை வரையணும். நம்ம என்ன டிசைன் நம்ம இதுக்கு போட போகிறோமோ அதை வந்து கெட்ட பக்கம்தான் வரையணும். இப்போது இதுக்கு என்னென்ன டிசைன் போடலாம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், உருவங்கள், கட்டிடம், மலர்கள், இதேமாரி டிசைனுக்கு தான் நம்ம இதை போடலாம். இது வந்துட்டு எதெதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து புடவையோட ஓரத்துக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸுலேயே ஓரத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து தலையணை உரை, அப்புறம் வந்து நம்ம பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க ரொம்ப 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 அழகாக இருக்கும். நம்ம இது எப்படி போகிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மீன் டிசைனில் நம்ம வந்து இந்த உடம்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஹெரிங்கோன் பெருசாக போட்டால் அசிங்கமாக இருக்கும். அதனால் இதை வந்து மூணு பாகமாக நான் பிரிச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து தனியாக ஹெரிங்கோன் ஸ்டிச் போடணும், இதுலேயும் தனியாக போடணும், இதுலேயும் தனியாக போடணும், இது ஃபுல்லாகவும் போட்டுக்கணும். இது வந்து இப்போ நம்ம கெட்ட பக்கம் போட போகிறோம். நான் நூல் கோத்துருக்கேன், நான் லைட்டாக சின்ன முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் முடிச்சு போடாமே இதை தைக்கலாம், தப்பில்லை. இங்கே பாருங்கள், நான் டாட் வந்து இந்த பக்கமாக ஊசியை விட்றேன், நல்லா பார்த்துக்குங்க. இந்த வந்து நான் போட்டிருக்க முடிச்சு வந்து நடுவில் வருது, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஊசி விடுறோம். இது என்ன ஒரு கிராஸ் கிராஸாக வரும், அதுதான் ஹெரிங் போன் ஸ்டிச். இப்போது வந்துட்டு நம்ம ஊசியை அந்த முடிச்சுக்குள்ளரையே விடுறோம். ரொம்ப இழுத்துறக்கூடாது, இந்த துணி ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால இழுத்துடும். நீங்கள் வந்து ஃப்ரேம் வச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே அழகாக போடலாம். நான் வேறு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பக்கமாக கொடுத்துறேன். இப்போ அந்த இது அந்த டாட்டில் கொஞ்சம் நவுத்தி அதே நூல்லையே விட்றேன் பாருங்கள். இப்போது அடுத்தது கொஞ்சம் நவுத்தி ஒரு சின்ன டாட்டு அதே நூல்குள்ளே தான் விடுறேன், அதையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம கெட்ட பக்கம்தான் போடுறோம். இதேமாரிலாம் நூல் இம்சை பண்ணோம், அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அப்படியே இதனால் அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கிராஸ் கிராஸாக இருக்கும். இதுதான் ஹெரிங் போன் ஸ்டிச்சு. இப்போது பாருங்கள், அடுத்தது சின்ன ஒரு டாட்டு. இப்போது அடுத்தது இது மேலே. இது ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது நிழல் வேலைங்கிறதுனால இங்கே பாருங்கள், இதுதான் நிழல் வேலை. இந்த இது லேசாக இந்த ஆரஞ்சு கலர் தெரியுதுல, அதுதான் அதுக்கு பேர் தான் நிழல் வேலை. இப்போது இந்த மீனில் ஒரு பாகம் நான் போட்டு முடிக்க போகிறேன். இப்போ இது முடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இதே ஹெரிங் போன் தான் போடணும் கடைசி வரைக்கும்.
அதே நம்ம அழகாக இப்போ பாருங்க, இது வந்து நல்லா தெரியுது ஹெரிங் போனு, ஆனால் இந்த ஓரத்தில் தெரியாது கொஞ்சம் கிட்ட கிட்டக்க நம்ம போடுறதுனால. ஆனால் இதிலே தான் இதை வச்சு முடிக்கணும். இப்போ இந்த டாட்டு பாருங்க, இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இப்போ வந்து முடிச்சு வந்து நம்ம இதில் போடக்கூடாது, போட்டால் எனக்கு நல்ல பக்கம் வந்துடும். அதனால இதிலையே விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இது விளாட விட்டால் ஒரு முடிச்சு மாதிரி வேணும். அப்படின்னா நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. இப்போ முடிச்சு போட்டாச்சு. இப்போ தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்க இதுதான் நிழல் வேலை. இப்போ நான் இதுல இன்னொரு இதை போட்டு காட்டுறேன். இந்த கழுத்து குட்டியை வந்து முடிச்சுதான் போடுறேன். இந்த கழுத்து டிசைனும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எல்லாமே கெட்ட பக்கம் தானே போடணும், நல்ல பக்கம் எதுவுமே போடக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இதை பாருங்க, ஒரு பூ மாதிரி அதுக்கு ஒரு இலை மாதிரி போட்ட ஒரு டிசைன் நம்ம போட போகிறோம், அதில் நிழல் வேலை போட போகிறோம். அப்படின்னா இந்த காம்பம் மட்டும் நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கம் போட்டுக்கணும். காம்பம் மட்டும், எந்த பக்கம் காம்பு வருதோ அதை மட்டும் நல்ல பக்கம் போட்டுக்கிட்டு இந்த ஹெரிங் போன பின்னாடி கெட்ட பக்கம் போட்டுக்கணும். அப்போ வந்து ஒரு ஷேடோ மாதிரி அப்படி தெரியும், அழகாக இருக்கும் அது பார்க்க. நீங்கள் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஹெரிங் போன் போடுறப்ப வந்து நல்லா திக்கு கலராக போட்டுக்கணும். அந்த நூலாக எடுத்துக்கணும், திக்கு கலர் வந்து திக்கு ப்ரௌனு அதேமாரி கலராக எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை அதேமாரி. அதேமாதிரி நீங்கள் இந்த காம்பு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து லைட் பச்சை கொடுக்கணும், அப்போ தான் அதோடய ஷேடோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு லைட் பச்சையும் இந்த உள்ளார வெளியில் போட்டிருக்கிறதுக்கு நல்லா திக்கு கலரும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, நான் இன்னும் ஒரே ஒரு இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் இங்கே காம்பு தையல் மட்டும் போடக்கூடாது, இதில் வந்து இந்த பூவில் மகரந்தம் வரும், மகரந்தத்தில் நிறையா புள்ளிகள்லாம் வரும், அந்த புள்ளிகள்லாம் நீங்கள் நல்ல பக்கம் இந்த முடி தையல் நான் சொன்னேன்னே அதை நீங்கள் போட்டுக்குங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அலங்கார தையல் இருக்குது, அதை போய் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு தடவை போட்டும் காட்டுறேன். இப்போது இந்த எரிங் போனில் நான் வந்து ரெண்டு இது முடிச்சிட்டேன். இப்போ இதில் அந்த மீனுக்கு கண்ணை வந்து நம்ம முடி தையல் போய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் நல்ல பக்கம் திருப்பிக்கிறேன், ஆனால் ஊசியை அந்த கண்ணுக்கிட்ட கெட்ட பக்கம்தான் விடுறேன். அந்த பக்கம் நமக்கு முடிச்சது தான் ஒன்றும் தெரியாது, நம்ம இப்படி தான் அதை ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்துக்குங்க, இதை எடுத்துட்டு இப்படி கை வச்சுக்குங்க, இந்த ஊசியை இப்படி வச்சுக்குங்க, இதே மாதிரியே சுற்றி 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 ஒரு அஞ்சு சுற்றுனா போதும், ரொம்ப வேணாம் அஞ்சு போதும். இப்படி சுற்றிக்கிட்டு இதை அப்படி விரலால் பிடிச்சிக்கிங்க, பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இருங்க. அந்த எண்டு வரைக்கும் இழுத்துடுங்க, ஃபுல்லாகவே இழுத்துடுங்க. அப்போது இது ஒரு முடிச்சு மாதிரி வரும். கொஞ்சம் பொறுமையாக இதை செய்யுங்க. இப்போ இது போட்டாச்சு. இந்த முடிச்சு தையல், அதேமாதிரி இந்த காம்பு தையல் ஏதாவது போடுறதுன்னா, ஒரு பூவுன்னா காம்பு தையல் போடுவோம்ல, அந்த காம்பு தையல்லாம் மொதல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெரிங் போன் போடுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் காம்பு தையல் போடுற வேலை இல்லை, அதனால நான் மொதவே ஹெரிங் போன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். காம்பை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு விடணும், இந்த முடி தையல் காம்பு தையல்லாம் நீங்கள் போட்டுட்டு நல்ல பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெரிங் போன் போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே நான் முடிச்சு காட்டுறேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு நிமிஷம், இது பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஷேடோ குல்டிங்னு இன்னொரு எம்ப்ராய்டரி, இது வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி தான் இந்த இதுவும் இருக்கும், இப்படி திருப்பினா. இது வந்து நான் துணி கொடுத்து தைச்சிருக்கேன், இது வந்து நம்ம ஹெரிங் போன் போட்டு அதை அடைச்சிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது நான் அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த நிழல் வேலை எம்ப்ராய்டரியை தியரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் படிச்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு எம்ப்ராய்டரி பார்த்துருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள்.
Okay, thank you.